வித்து ரிப்பீட்டிஷன் அதாவது இலக்கங்களை திரும்ப வரும் நிலையில் எத்தனை எண்களை உருவாக்கலாம்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது வித்தவுட் ரிப்பீட்டிஷன் அதாவது இலக்கங்கள் திரும்ப வராமல் எத்தனை எண்களை உருவாக்கலாம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில் அப்படின்னப்ப ஐநூறில் நம்பர் ஆரம்பிக்காது என்ன அதில் ஆரம்பிக்கும் அப்படின்னா நூறில் ஆரம்பிக்கும் உதாரணமாக நூறுக்கு மேலே அப்போ இரநூறில் இருக்கலாம் இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு அப்புறம் முந்நூறுல ஆரம்பிக்கலாம் நானூறுல ஆரம்பிக்கலாம் இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நூறு இரநூறு முந்நூறு நானூறு இதில் தான் அந்த நம்பர்ஸ் இருக்கலாம் ஐநூறில் ஆரம்பிக்காது அதே போல் ஜீரோவிலையும் ஆரம்பிக்காது ஏன்னால் ஜீரோவில் ஆரம்பித்தா அது டூ டிஜிட் நம்பர் ஆயிரும் நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் மூன்று இலக்க எண்கள் த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல்ல த்ரீ டிஜிட் நம்பர் தான் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது வித் ரிப்பிட்டிஷன் வித் ரிப்பிட்டிஷனில் எத்தனை எண்களை உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ திரும்ப வரும் நிலை இது வித் ரிப்படிஷன் இதுல இப்போ ஒன்றாம் இலக்க இடத்துல எத்தனை எண்களை நம்ம விருதிடலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே அதிக ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடியது நூறாம் இலக்க இடம் தான் அதனால நூறாம் இலக்க இடத்தை எப்படி நிரப்பலாம் எத்தனை வழிகளை நிரப்பலாம் அப்படின்னா இதில் வந்து நூறாம் இலக்க இடத்துல வந்து ஜீரோ வரக்கூடாது ஜீரோ வந்துச்சுன்னா அது வந்து நம்பர் வந்து நூறுக்கு கீழே போயிடும் அஞ்சும் வராது அப்போ ஐநூறுக்கும் மேலே போயிடும் அப்போது மீதம் இருக்கக்கூடிய நாலு எண்களை நாம் இந்த நூறாம் இலக்கத்தில் நிரப்பலாம் அப்போ நாலு வழிகள் அப்படிங்கிறத கரம்பிச்சுட்டோம் அடுத்தது பத்தாம் இட இலக்கம் இதை எத்தனை வழிகளில் நிரப்பலாம் அப்படின்னா இதில் வந்து திரும்ப வரும் நிலைங்கிறதுனால மொத்தம் ஆறு நம்பர் எது வேணாலும் போடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை அதனால் இதை எத்தனை வழிகளை நிரப்பலாம்னா மொத்தம் நம்பர் ஆறு இருக்குது இப்போ ஆறு வழிகள் ஃபோர் வேஸில் நிரப்பலாம் அதே போல் இதே தான் இதில் ஒன்றாம் மீடாக இலக்கமும் அதே மாதிரி தான் யூனிட் டிஜிட்டை வந்து எத்தனை வழிகளில் நிரப்பலாம் அப்படின்னா கடைசியாக அதுக்கும் நம்ம எந்த நம்பர் வேணாலும் போடலாம் அதனால் அதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அதனால் எத்தனை வழிகள்னால் ஆறு வழிகள் அப்போ ஃபோர் வேஸில் யூனிட் டிஜிட்டை நிரப்பலாம் அப்போ மொத்தமாக மூனை தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் த்ரீ டிஜிட் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம வந்து பெருக்க வேண்டியதுதான் அப்போ மொத்த எண்கள் அப்படிங்கிறது என்ன நமக்கு கிடைக்குதுன்னா ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு அப்போ சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தி நாலு எண்கள் வந்து கிடைக்கிது இதில் திரும்ப வரும் நிலையில் நம்ம எத்தனை எண்களை உருவாக்கலாம் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு எண்களை உருவாக்கலாம் இது வந்து திரும்ப வரும் நிலை வித்ரிப்படிஷன் இந்த ஆறு எண்களை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய நூறுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட எண்கள் எண்ணிக்கை அடுத்து திரும்ப வராத நிலைக்கு போகிறோம் திரும்ப வராத நிலை இதுலேயும் நம்ம த்ரீ டிஜி நம்பர் தான் உருவாக்குறோம் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்த எடுத்துக்கணும்னா கண்டிப்பாக இதில் இதில் கூட மாற்றம் மாற்றி அனுப்பிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்த நம்பரே திரும்ப வர்றதுனால எந்த இதெல்லாம் சிக்ஸ் சிக்ஸ் ஃபுல்லாகவே வந்துடுது ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ப்ளேஸை தான் ஃபில் பண்ணணும் அப்போ தான் அது சரியானதாக இருக்கும் இல்லைன்னா அதில் லாஸ்ட்டில் நம்ம வந்து அதை குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முதல்ல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது நூறாம் இட இலக்கம் திரும்ப வராத நிலைங்கிறதுனால இதில் வந்து எண்கள் வந்து என்னென்ன இருக்குன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஆறு எண்கள் தான் இப்போ நூறாம் இட இலக்கத்தில் வந்து ஜீரோவும் போகக்கூடாது ஃபைவும் போகக்கூடாது பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு எண்கள் தான் போடலாம் அப்போ நூறாம் இடா இலக்கத்தை நம்ம முதல்ல நிரப்புறோம்னா அதுக்கு எத்தனை வழிகள் இருக்குன்னா நாலு தான் இருக்குது போனதுலேயும் அதை தான் பார்த்தோம் நாலு வழிகள் இப்போ பத்தாம் இட இலக்கம் வரும்போது அதாவது டென்த்து டிஜிட் வரும்போது என்ன ஆகும்னா இதில் ஜீரோ வந்துடும் ஃபைவும் வந்துடும் மொத்தம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆறு வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்கனவே ஒன்று அங்கே முன்னாடி ஃபில் பண்ணிட்டோம் இதில் நூறாம் இடை இலக்கத்தில் ஹண்ட்ரட் டிஜிட்டில் அதனால் அதை தவிர பாக்கி இருக்கக்கூடிய எத்தனை வாய்ப்புகள் வரும்னா ஐந்து வழிகள் வரும் இப்போ ஃபைவ் வேஸ் இப்போ ஐந்து வழிகள் வரும் இதுதான் இங்கே உள்ளது அதனால் முதல்ல நம்ம இப்போ போய் நூறாம் இடக்கத்தை நிரப்பாமல் யூனிட் டிஜிட் நிரப்பணம்னா என்ன ஆகிடும் ஆறுமே வரும்னு போட்டுரும் அது தவறான வழி அதனால் எங்கே வந்து திரும்ப வராத நிலையில் நம்ம ஃபில் பண்ணுறோம்னா அதில் எங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே வந்து கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கோ அதை ஃபில் பண்ணிவிட்டு தான் மிச்ச இட இலக்கங்களை நம்ம நிரப்பணும் முதல்ல போய் நம்ம அதை மாதிரி பண்ணோம்னா எண்கள் எண்ணிக்கை குறைபாடு வரும் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இப்போ யூனிட் சீட்டுக்கு வரும் யூனிட் டிஜிட்டு இப்போ ஏற்கனவே ரெண்டு இலக்கங்களை ஃபில் பண்ணியாச்சு இங்கே நாலு வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால் நாலு வழிகள் அப்போ ஃபோர் வேஸில் நிரப்பலாம் ஒன்றாம் இட இலக்கத்தை யூனிட் டிஜிட்ட அதில் மொத்த எண்கள் எத்தனை நிரப்பலாம் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படிங்கிறப்ப ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் அதாவது டோட்டலாக நாலஞ்சு இருபது இருபது இன்ட்டு நாலு எண்பது எண்பது வழிகளில் நம்ம எண்பது எண்களை கண்டுபிடிக்கலாம் எண்பது எண்கள் இந்த டிஜிட்டை மட்டும் யூஸ் பண்ணி நூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில் கண்டுபிடிக்கக்கூடிய திரும்ப வராத நிலையில் கண்டுபிடிக்கக்கூடிய வித்து வித்தவுட் ரிப்படிஷனில் கண்டுபிடிக்கக்கூடிய எண்களின் எண்ணிக்கை இது நம்ம வந்து கவனமாக போடணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹண்ட்ரட் டிஜிட்ட ஃபில் பண்ண ஏன்னா அங்கே தான் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது கட்டுப்பாடுகள் அதிகமாக உள்ள பகுதியை நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மற்ற எண்களை கட்டுப்பாடுகள் இல்லாத எண்களை வழிகளை கண்டுபிடிக்கணும் இது எக்ஸைஸில் சம் நம்பர் சிக்ஸ் அடுத்து சம் நம்பர் செவன் போகிறோம் சம் நம்பர் செவன் அடுத்தது சம நம்பர் செவன் ஹவு மெனி த்ரீ டிஜிட் ஆட் நம்பர்ஸ் அதாவது ஒற்றைப்படை எண்களை நம்ம கண்டுபிடிக்கணும் மூன்று இலக்க ஒற்றைப்படை எண்கள் கேன் பி ஃபார்ம்டு பை யூஸிங் த டிஜிட் இந்த டிஜிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த இலக்கங்களை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை ஒற்றைப்படை எண்களை கண்டுபிடிக்கணும் மூன்று இலக்க ஒற்றைப்படை எண்கள் ரெண்டு கண்டிஷன் கொடுத்தாங்க ரிப்படிஷன் ஆஃப் டிஜிட் இஸ் நாட் அலோட அதாவது இலக்கங்கள் திரும்ப வராமல் அப்புறம் இலக்கங்கள் திரும்ப வருமாறு அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட் இஸ் அலோட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிபந்தனைகளை கண்டுபிடிக்கணும் இதற்கு முன்னாடி கணக்கு மாதிரி ஆனால் இதில் வந்து என்னென்னா ஆடு நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது ஒற்றைப்படை எண்களை கண்டுபிடிக்கணும் இப்போ த்ரீ டிஜிட் நம்பர்ஸ் அப்படின்னா இதில் இந்த இலக்கங்கள் இதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் என்னென்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள்னா ஆடு நம்பர்ஸ்னா என்ன இருக்கும்னா அதில் கடைசி நம்பர் ஒற்றை எண்ணாக இருந்துச்சுனா அது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் இதில் எதெல்லாம் அந்த லாஸ்ட்டு யூனிட் டிஜிட்டில் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வரலாம் த்ரீ வரலாம் ஃபைவ் வரலாம் இந்த நம்பர்லாம் வந்தால் தான் அது வந்து ஒற்றைப்படை எண் அதனால் யூனிட் டிஜிட் எப்போதுமே இந்த மூன்று எண்களை வைத்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் நூறாம் இட இலக்கத்தில் பார்த்தோம்னா அதில் எண்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கொடுக்கல இருந்தாலும் ஜீரோ மட்டும் வரக்கூடாது ஏன்னா த்ரீ டிஜிட் நம்பருங்கிறனால ஜீரோ முன்னாடி வந்தால் அது டூ டிஜி நம்பர் ஆகிடும் அதனால் ஜீரோ முன்னாடி வராமல் மற்ற எண்களை நம்ம பிரதிக்கிடலாம் அதனால் ரெண்டு விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது யூனிட்டுக்கும் ஹண்ட்ராய்ட் டிஜிட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அதனால் நம்ம அதை எப்போ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அதனால் முதல்ல இலக்கங்கள் திரும்ப வராமல் வித்தவுட் ரிப்பிட்டிஷனில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இலக்கங்கள் திரும்ப வராமல் யூனிட் டிஜிட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது யூனிட் டிஜிட் ஒன்றாம் மீடா இலக்கம்தான் ஒன்றாம் மீடா இலக்கத்துக்கு வந்து எத்தனை வாய்ப்புகள்னா மூன்றே வாய்ப்புகள் தான் ஒன் த்ரீ ஃபைவ் ஏன்னா அது வந்தால் தான் அது வந்து ஆட் நம்பர் அப்படிங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணும் த்ரீ டிஜிட் நம்பரில் ஆட் நம்பர்னால் லாஸ்ட்டு டிஜிட் வந்து எந்த நம்பராக இருந்தாலும் ஆட் நம்பர் வந்து லாஸ்ட்டு டிஜிட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆட் நம்பராக தான் இருக்கும் அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அதனால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நமக்கு கொடுத்தது சிக்ஸில் த்ரீ தான் ஆட் நம்பர் அதனால் மூன்று வழிகள் த்ரீ வேஸில் ஃபில் பண்ணலாம் அடுத்தது ஹண்ட்ரட் டிஜிட் அதாவது நூறாம் இலக்கம் அதை வந்து ஃபில் பண்ணுறோம் எத்தனை வழிகள் அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு நம்பர் போயிடுச்சு அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோது மொத்தம் வந்து சிக்ஸில் லாஸ்ட்டாக ஒரு ஆட் நம்பர் போட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது ஃபைவ் ஆனால் இங்கே வந்து ஜீரோவும் வரக்கூடாது ஜீரோ அங்கே லாஸ்ட்லேயும் வராது அப்படிங்கிறனால மொத்தம் ரெண்டு நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிடணும் அப்போ சிக்ஸில் டூ போய்னா ஃபோர் வேஸில் நம்ம ஃபில் பண்ணலாம் இப்போ இது முக்கியமானது ஃபோர் வேஸ் நாலு வழிகளில் நம்ம ஊராமிட இலக்கத்தை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது முக்கியமானது லாஸ்ட்டு முடிச்சுட்டுதான் ஃபர்ஸ்ட்டு வந்துடணும் அதனால் மாற்றி போட்டோம்னா அதுக்கான வாய்ப்புகள் ஆன்சர்ஸ் வந்து சில நேரங்களில் கிடைக்காமல் போயிடும் சில கணக்குகளில் கிடைக்காம போயிடும் அதில் கவனமாக இதை நம்ம ஃபில் பண்ணோம் இப்போ நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத நடுவில் உள்ள அடிச்சுட்டு ஃபில் பண்ணுறோம் அதாவது டென்த்து டிஜிட் அதாவது யூனி நடுவில் உள்ள நம்பர் ஃபில் பண்ணுறோம் அதாவது பத்தாம் இட இலக்கம் அது எத்தனை வழியில் நிரப்பலாம் அப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட்டில் ஒன்று ஃபர்ஸ்டில் ஒன்று போயிட்டு மொத்தம் ஆறில் ரெண்டு நம்பர் போய்டினா பாக்கி இருக்கிறது நாலு இங்கே வந்து ஜீரோ வரலாம் எந்த நம்பர் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால மொத்தம் இங்கே ஃபோர் வேஸ் அப்போது மாற்றி போட்டோம்னா இங்கே ஃபைவ் வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம இங்கே லாஸ்ட்டாக தான் ஃபில் பண்ணணும் அதனால் யூனி டிஜிட்டை ஃபில் பண்ணிட்டு அடுத்து ஹண்ட்ரட் டிஜிட்டை ஃபில் பண்ணிட்டு தான் டென்த்து டிஜிட்டை ஃபில் பண்ணோம் அப்போ டோட்டல் வேஸ் மொத்த எண்கள் எத்தனை ஆட் நம்பர் இருக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம் எத்தனை எண்கள் இருக்கும் அப்படின்னா த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல் ஃபோர் டுவெல் சார் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் நம்ம இந்த எண்களை பண்ணிட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடிய த்ரீ டிஜிட் ஆடு நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இது செவன்த்தில் ஃபர்ஸ்ட்டு பார் அடுத்தது செவன்த்தில் செகண்ட் பார்ட் பார்க்குறோம் இலக்கங்கள் திரும்ப வருமாறு இப்போ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நம்ம வித் ரிப்பிட்டிஷன் இலக்கங்கள் திரும்ப வருமாறு இதில் இருக்கக்கூடிய யூனிட் டிஜிட்டை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அதே த்ரீ வேஸ் தான் ஆட் நம்பர் தான் வரணும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம இதில் பயன்படுத்தினது தான் இதில் வந்து திரும்ப வராமல் இருந்தது இங்கே நம்ம இப்போ திரும்ப வருமாறுங்கிறதுனால இந்த மூணு நம்பர் தான் இங்கே மொத்தத்துலேயே வரலாம் அதனால் இப்போ யூனிட் டிஜிட்டை த்ரீ வேஸில் நம்ம ஃபில் பண்ணலாம் மூன்று வழிகளில் அதே போல் ஹண்ட்ரட் டிஜிட்டை வந்து எத்தனை வழிகளை ஃபில் பண்ணோன்னா ஜீரோ தவிர வேறு எல்லா நம்பரும் போடலாம் இங்கே வந்து ரிப்பீட்டிஷன் அலவுடன் அதாவது இலக்கங்கள் திரும்ப வருமாறி அப்படிங்கிறதுனால ஜீரோவை தவிர பாக்கி எல்லா நம்பரும் போடலாம் ஜீரோவை தவிர பாக்கி எண்கள் ஐந்து எண்கள் இருக்குது மொத்தம் ஆறு இருக்குது ஜீரோவை தவிர பாக்கி இருக்க எண்கள் ஐந்து எண்களையும் இங்கே ஃபில் பண்ணலாம் அப்போ ஐந்து வழிகளில் இந்த நூறாம் இட இலக்கத்தை நிரப்பலாம் டென்த்து டிஜிட்டில் வந்து எது வேணால் வரலாம் அப்படிங்கிறனால மொத்தம் ஆறு நம்பர் இருக்குது அப்போ அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றுமே கிடையாது அதனால் அங்கே கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாததுனால் அது ஆறு வழிகளில் நிரப்பலாம் மொத்தம் இப்போ வரிசையாக நம்ம இதில் வந்து மா ஆர்டர் மாற்றியிருந்தாலும் அதனால் பிரச்சனை கிடையாது ஏன்னா எண்கள் வந்து திரும்ப வருமாறு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக போட வேண்டிய அவசியம் இல்லை அதில் இதில் வந்து திரும்ப வராமல் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சம் கவனமாக நம்ம போடணும் திரும்ப வருமாறுங்கிறப்ப மொத்த எண்கள் எத்தனை இருக்கோ அத்தனை வாய்ப்புகள் இருக்குது அதில் அந்த டிஜிட்டுக்குன்னு யாராவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா அதை மட்டும் நம்ம கழிச்சிட்டும் பாக்கி போட்டுக்கலாம் மற்ற பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர்டர் ஆஃப் த எழுதக்கூடிய ஆர்டர் வந்து மாறிருக்கலாம் ஒன்று அமிராக இலக்கத்தை எப்போ நான் எழுதிக்கலாம் இங்கே மட்டும்தான் அது மாதிரி அதனால் மொத்த எண்கள் டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் சார் தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு த்ரீ நைன்ட்டி அப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர் இருக்குன்னா நைன்ட்டி நம்பர்ஸ் நைன்ட்டி ஆட் நம்பர்ஸ் த்ரீ டிஜி நம்பர்ஸ் இந்த இலக்கங்களை மட்டும் எந்தெந்த இலக்கங்கள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணி இலக்கங்கள் திரும்ப வருமாறு உள்ள ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை தொண்ணூறு எண்கள் இருக்குது இதிலே நம்ம முன்னாடி பார்த்தோம் திரும்ப வராமல் பார்த்தோம்னா அது வந்து நாற்பத்தெட்டு எண்கள் தான் இருந்துச்சு இது எக்ஸைஸில் செவன்த்தில் கூடிய இரண்டு பகுதிகள் இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகளை பார்த்தோம் அங்கே வந்து நூறுக்கும் ஐநூறுன்னு கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம அதில் எப்படி ரிப்படிஷன் வித் ரிப்படிஷன் வித்தவுட் ரிப்பிட்டிஷனில் எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டு கணக்கிலேயும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இது ஒற்றைப்படைங்கிறத கூடுதல் கண்டிஷன் நமக்கு இருக்குது அதனால் அதை நம்ம கவனமாக போட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்